அன்பான மக்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான வணக்கம். வெல்கம் டு மண்வாசம் லாவண்யா. நான் தான் உங்களுடைய லாவண்யா. நம்மளுடைய சேனலை ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஸோ எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க அப்படின்ற ஒரு ஹோப்போட ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் உலக ஆண்கள் தினம். வாழ்க்கைனா என்னன்னு சொல்லித்தர அப்பாவா, அன்பான அண்ணனா, குறும்புக்கார தம்பியா, குடும்பத்தையே காப்பாற்றுற மகனா, வாழ்க்கையின் குருவா, தாய் கடுத்து தாய் மாமனா, கண்டிக்கிற பெரியப்பாவா, செல்லுமான சித்தப்பாவா, அறிவாக பேசுகிற தாத்தாவா, பாசமான மச்சானா, குசும்பு கார கொழுதுனாரா, மனசுக்கு பிடிச்ச மாமாவா, மனைவி மேல உயிரியே வைக்கக்கூடிய கணவனா, உயிரியே கொடுக்கிற நண்பனானு பெண்கள் வாழ்க்கையில வாழ்க்கையாவே இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும் ஆண்கள் தின நல்வாழ்த்துக்கள். என்னது ஆண்கள் தினமா? சோ ஆண்கள் தினம் இந்த வார்த்தையை கேட்கும் போதே எங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வருது அப்படின்ற மாதிரி சில ஆண்கள் எல்லாருமே வந்துட்டு ஏ ஆண்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பீங்க. பட் எங்க சோ மகளிர் தினம், பெண்கள் தினத்துக்குலாம் நாங்க எவ்வளவு விஷயம் சொல்றோம், எங்களுக்கு யார் விஷயம் சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வாழ்க்கையில் துயரப்படுறாங்க. தன்னோட காதலை தியாகம் பண்ணுவாங்க, இளமையை தியாகம் பண்ணுவாங்க, தூக்கத்தை தியாகம் பண்ணுவாங்க, ஏன் குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணுவாங்கங்க ஆண்கள். ஸோ அன்பே காட்ட தெரியாதுப்பா ஆண்களுக்கு அப்படின்னு வந்துட்டு சில பேர் வந்துட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்கள் வந்துட்டு ஒரு பொண்ணு மேலே யாராச்சும் ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டாங்கன்னா அந்த அன்பு காட்டுறவங்க எவ்வளோதான் வந்துட்டு துரத்தி அடித்தாலும் அந்த ஆண் அவங்கள விட்டு போகவே மாட்டாங்க. அன்பு காட்ட தெரியாதவங்க இல்லை ஆண்கள், அன்பு காட்ட நேரம் இல்லாமல் குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்க வெளியே பெண் இல்லாமல் ஒரு ஆண் ஒரு ஆம்பளை பையன் வந்துட்டு அழுதாங்கன்னா என் கண்ணில் மட மட மடன்னு கண்ணீர் வந்துடும். அது என்னன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. காட் இருக்காரு இல்லையா, பெண்களை விட ஆண்களை ஏன் வலிமையாக படித்தாரு தெரியுமா? கிரைண்டர் தூக்க, சிலிண்டர் தூக்க, அந்த ஸ்கூட்டியில் சென்டர் ஸ்டாண்ட் போட, பறன் மேல இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் எடுக்க கண்டிப்பாக இல்லை. ஸோ பெண்களோட வழிகளை உணர்ந்து ஸோ அவங்களுக்கு ஒரு மருந்தா, பாசத்தின் உருவமா, பெண்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறவங்க தாங்க நம்மளுடைய ஆண்கள். நீங்க வீட்டுக்கு எவ்வளோ லேட்டாக வந்தாலும் சொசைட்டியில் எவ்வளோ ப்ராப்ளம் பெண்களுக்கு வந்துட்டு நடந்துகிட்டு தான் இருக்கு. பட் அந்த பயம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்களாகிய உங்க மேலே நம்பிக்கை வச்சு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்களே உங்களுடைய ரியல் ஹீரோ. உங்க அப்பாக்கு ஆண்கள் தின வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஸோ நீங்க எங்க போகணும்னாலும் எங்க இறங்கினாலும் பிக்கப்பு டிராப்பு அப்படின்னு சொல்லி தொல்லை பண்ணி ஒரு ஹெல்ப் பண்றதுக்குன்னு ஒரு ஜீவனை வீட்டில் வச்சிருக்கீங்களே உங்க பாசக்கார குறும்புக்கார தம்பி, அவன் படுற பாடு ஐயையே, இங்க இறக்கி விடு, அங்க இறக்கி விடு, அங்க போ இங்க போ அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா வீட்டில், அப்படிப்பட்ட உங்க செல்லமான தம்பிக்கு ஆண்கள் தின வாழ்த்துக்கள் வந்துட்டு சொல்லுங்க. எவ்வளவு சண்டை போட்டாலும் எவ்வளவு கேலி பண்ணாலும் ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் சமைச்ச சாப்பாடு எவ்வளவு கன்றாவியா இருந்தாலும் ஸோ அந்த சாப்பாடு வந்துட்டு பயங்கர கேவலமா இருக்குன்னு கேலி பண்ணிக்கிட்டேவோ ஸோ ஒரு பருக மிச்சம் இல்லாம சாப்பிடுறாரு பாத்தீங்களா உங்க பாசமான அண்ணன். சோ உங்க அண்ணனுக்கு ஆண்கள் தின வாழ்த்துக்கள் சொல்லுங்க. குடும்பத்துல, வீட்டுல, வெளியே, ஆபீஸ்ல அப்படின்னு சொல்லி எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளவு திட்டு வாங்கியிருப்பாங்க, மனசுக்குள்ள பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, அழுதுகிட்டு இருப்பாங்க. பட் ஒரு செகண்ட்ல ஃப்ரெண்டை பார்த்த உடனே வாடா மச்சான் வந்துட்டு டீ குடிக்க போலான்னு சொல்றாங்க பாத்தீங்களா. சோ அப்படிப்பட்ட ஆண்களுக்கு ஆண்கள் தின வாழ்த்துக்கள் சொல்லுங்க. பொதுவா பெண்களுக்கு பெண்கள் ஃப்ரெண்ட்ஸையும் தாண்டி ஆண்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்ச அந்த பெண்கள் வந்துட்டு பயங்கர லக்கிங்க. ஏன்னா எல்லா விஷயத்தையும் வந்துட்டு கேர்ள்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த
பாய் ஃப்ரெண்டுமே வந்துட்டு, அதாவது ஆண்கள் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டுமே, ஸோ எப்போனாலும் எங்கனாலும் என்ன பிரச்சனைனாலும் அந்த ஃப்ரெண்டுக்காக வருவான். ஸோ அவ்வளோ சப்போர்ட்டிவாக வந்துட்டு இருப்பாங்க. ஒரு ஆண் நண்பர் வந்துட்டு நம்ம லைஃப்ல வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்சா, ஸோ அப்படிப்பட்ட உங்கள் ஆண் நண்பர்களுக்கு ஆண்கள் தின வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஸோ இப்படி நம்ம லைஃப்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்துல கண்டிப்பாக ஆண்கள் இருந்துகிட்டே தாங்க இருப்பாங்க. ஸோ ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் பெண்களோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்பயுமே ஸோ அப்படிப்பட்ட ஆண்கள் அத்தனை பேருக்குமே ஆண்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 19ஆம் தேதி உலக ஆண்கள் தினம் அப்படின்றது நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் மொத்தம் ஒரு 60 நாடுகளுக்கு மேலே வந்துட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வரலாறு எடுத்து பார்த்தோம்னா 1999 வெஸ்ட் இண்டீஸ்லாம் வந்துட்டு இந்த ஆண்கள் தினம் அப்படின்றதே வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதாவது ஆண்களை கௌரவப்படுத்துகிற விதமாக, ஸோ குடும்பத்துக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராடுறாங்க, எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி குடும்பத்தை வந்துட்டு காப்பாற்றுறாங்க, அவ்வளோ கஷ்டத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு குடும்பத்துக்காக மட்டுமே வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆண்களுக்கு ஒரு கௌரவம் ஒரு பெருமை சேர்க்கிற மாதிரியான ஒரு தினம் அப்படின்னா அது உலக ஆண்கள் தினம், நவம்பர் 19 தான். ஸோ அதனால தான் இந்த டே வந்துட்டு ஒவ்வொரு வருஷமாக வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த தினம் வந்துட்டு தெரியுமா அப்படின்னு வந்துட்டு தெரியல. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க ஆண்கள் எல்லாருக்குமே ஆண்கள் தின நல்வாழ்த்துக்கள். எஸ், ஸோ உங்களுக்கான தினம். ஸோ இந்த டே வந்துட்டு செமையாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை பார்த்த எல்லா செல்ல குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய நன்றி.